கனமழை வெள்ள பாதிப்புகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள 6000 ரூபாய் நிவாரண தொகையை வழங்கும் பணி ஒரு வாரத்தில் தொடங்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் என்றாலே வெள்ளை அறிக்கை கேட்பது வழக்கம்தான் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு வாரத்தில் கொடுக்கப்படும். சென்னையில் மழைநீர் வடிகால் வந்து திருப்புகல் ஐஏஎஸ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் அமைக்கலை. அப்படி அமைச்சதுனால தாங்க இப்போ வந்து இவ்வளோ மழை பெஞ்சு மூணு நாளில் வந்து கரண்ட் வந்திருக்கு. மூணு நாளில் கொஞ்சம் மழை வந்து வடிஞ்சிருக்கு, இல்லைனா இன்னும் ரொம்ப மோசமாக வந்துருக்கும். ஏற்கனவே வந்து அமைச்சர் வந்திருந்தாங்க, திரு இவர் ராஜ்நாத் சிங் சார் வந்தார், அவர்கிட்டையும் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறோம். முதலமைச்சரே வந்து தெளிவாக விலக்கி எடுக்கிறாங்க, எவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, இது எவ்வளோ பெரிய வெள்ளம் அப்படின்னு இப்போ நம்ம கேட்டிருக்கோம். ஒரு முதல் கட்டமாக ஒரு நிதி கொடுத்துருக்குறாங்க, விரைவில் அடுத்த கட்டத்தை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கனமழை வெள்ளத்தால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் 15 நாட்கள் வருமானத்தை இழந்துள்ளதாக தமது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண தொகையான 6,000 ரூபாயை உயர்த்தி 12,000 ரூபாயாக வழங்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் எந்த நிபந்தனைகளையும் விதிக்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் கனமழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 17,000 ரூபாய் வழங்கவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். மெக்ஜா புயல் பாதித்த பகுதிகளுக்கு தமிழக அரசு சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. மெக்ஜா புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் தலைநகரின் பல்வேறு பகுதிகளிலும் குவிந்தன. இதனை அகற்ற சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் தூய்மைப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பகுதிகளிலும் ஆவின் பால் விற்பனை சீரானதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு அரசு சார்பில் உணவு சமைத்து விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மண்டலங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒருவர் கூட விடுபட்டு போகாத வகையில் வெள்ள நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டையில் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்டவர்கள் குறித்து கூறினால் தாங்களே வாங்கித் தருவதாக கூறினார். பாதிப்புக்குள்ளான எல்லாருக்கும் வரும், பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கூட விடுபட்டு போக மாட்டார்கள். அதை பற்றி ரேஷன் கடையில் தான் வச்சு கொடுக்கறாங்க, ரேஷன் கடையில் தான் கொடுக்கறாங்க. பாதிப்புக்குள்ளானவர்கள் ஒருவர் கூட இதில் விடுபட்டு விட மாட்டார்கள். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு விடுபட்டதா தகவல் சொல்லி சொன்னீங்கன்னா நாங்களே கிட்ட இருந்து கூட வாங்கி கொடுக்கோம். ரேஷன் கார்டு இல்லாதவங்க யாரும் இல்லம்மா, 2.5 கோடி இருக்குமா. இதுக்கு மேலேயே ரேஷன் கார்டு, ஒரு குடும்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்டு, இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கார்டு தரணும் போல இருக்கு. ஜெயக்குமார் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த இது மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1,000 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரமான 24 அடியில் தற்போது 22.64 அடி அளவிற்கு நீர் நிரம்பியுள்ளது. கடல் போல் காட்சியளிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1500 கனடியில் இருந்து 1000 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனடியாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட புதுச்சேரி மாநில மீனவர்கள் 13 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணராஜன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 6 தேதி மீன்பிடிக்க காரைக்கால் துறைமுகத்திலிருந்து 13 மீனவர்கள் சென்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை கரை திரும்பிய போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்தனர். அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு கடலுதாயா வாழ்வாதாரம், அதுதான் எங்களுக்கு சொத்து. எங்களுக்கு வேற வழியே இல்லைம்மா. எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்கம்மா. போட்டையும் பிள்ளைங்களையும் மீட்டு கொடுங்க. அது இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடணும். இல்லைனா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வயசானார வச்சுட்டு என் பிள்ளை முடியாதவர். 11 குடும்பம் என் பிள்ளை கூட போயிருக்கு. எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், என் பிள்ளையும் நல்லா இருக்கணும். திரும்பி என் போட்டோட என் பிள்ளை வந்துடணும். அப்படி வந்துட்டா நாங்கள் உயிரோட இருப்போம், இல்லைனா நாங்கள் உயிரோட யாரும் இருக்க மாட்டோம். சென்னை மாங்காட்டில் நகராட்சி அலுவலகத்திற்காக புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் பீம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் அருகே செயல்பட்டு வந்த நகராட்சி அலுவலகத்திற்காக புதிய கட்டடம் சக்தி நகரில் கட்டப்பட்டு வருகிறது. 3 கோடி மதிப்பில் கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிட வேலைகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணியில் 10க்கும் மேற்பட்ட மாநில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தரைதளத்தில் பீம்காக வைக்கப்பட்டிருந்த சாரத்தை வடமாநில தொழிலாளர்கள் 5 பேர் பிரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சாரத்துடன் சேர்ந்து பீமும் சரிந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக 5 ஊழியர்களும் உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வர்லியார் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு அதனோடு சேர்ந்து மரங்களும் சாலையின் நடுவே விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை துண்டிக்கப்பட்டதால் இருபுறமும் செல்ல முடியாத வாகனங்கள் அப்படியே அணிவகுத்து நின்றன. அந்த வழியே சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வாகனம் உட்பட நெரிசலில் சிக்கிய வாகனங்கள் அனைத்தும் கோத்தகிரி சாலையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டன. பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் சேதமடைந்த சாலையை சீரமைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் எடப்பள்ளி பகுதியில் அதிகபட்சமாக 104 மில்லிமீட்டரும் அதற்கு அடுத்தபடியாக பர்லியார் பகுதியில் 78 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467 ஆண்டு கந்தூரி விழா வரும் 14 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதை முன்னிட்டு தர்காவின் 5 மினராக்களில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467 ஆண்டு கந்தூரி விழா வருகிற 14 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதையொட்டி இன்று அதிகாலை நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஆண்டவர் தர்காவில் சிறப்பு துவா ஓதப்பட்டது. அப்போது பாய்மரத்தில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற பிரார்த்தனை செய்து ஏராளமானோர் பாய்மரம் முடிச்சு போட்டனர். அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் அதிர்வேட்டுகள் முழங்க 5 மினராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டது. அப்போது கூடியிருந்த 1000 இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் சீனி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இருபத்தி 27 தேதி அன்று இரவு கொடியிறக்கும் நிகழ்ச்சியுடன் நாகூர் ஆண்டவரின் பெரிய கந்தூரி நிகழ்ச்சி நிறைவடைய உள்ளது. பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள் அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமும் நாகூர் தர்கா நிர்வாகமும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது.
தமிழ்நாட்டில் கனமழையால் பள்ளிகளில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுக்கான புதிய அட்டவணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டது. இதனால் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டது. மேலும் அரையாண்டு தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது. கனமழையால் பாதித்த மாவட்டங்களில் மாணவர்களின் புத்தகங்களும் மழையில் நனைந்து சேதமடைந்தது. இதனால் மாணவர்கள் நலன் கருதி மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான புதிய அரையாண்டு தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வருகிற 13ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6, 7ஆம் வகுப்புகளுக்கு காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 8ஆம் வகுப்புக்கு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரையிலும், 11ஆம் வகுப்புக்கு காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:45 மணி அளவிலும் தேர்வு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. 9, 10ஆம் வகுப்புகளுக்கு மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும், 12ஆம் வகுப்புக்கு நண்பகல் 1:15 மணி முதல் மாலை 4:30 மணி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் 19 இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாகவும், இன்று மாலைக்குள் நீர் வடிய வைக்கப்படும் எனவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே எம் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களில் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். ஸ்கூல் வந்து நாளைக்கு திறக்க போறாங்க திங்கக்கிழமை. 6 ஸ்கூல்ல மட்டும் தண்ணி ஊத்து, பாக்கி எல்லா ஸ்கூலும் திறந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். அந்த 6 ஸ்கூலையும் சரி பண்ண சொல்லியிருந்தோம். எனவே கழிவறை, தண்ணி அகற்றுறது, பள்ளிக்கூடம், லைட் எரியறது, எந்தெந்த இடம் அதிகமா பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல அரிசி வழங்குறது, பால் வழங்குறது எல்லாமே கொடுத்துருக்கோம். செய்தியாளர் சந்திக்க போது 15 மானிட்டரிங் ஆபீசர், 15 ஜோனல் ஆபீசர், எங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி எந்த இடத்தில் இன்னும் தண்ணீர் தேங்காமல் தண்ணி தேங்கி இருக்கிறது போது 19 இடங்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த 19 இடங்களும் இன்று மாலைக்குள்ளாக முழுமையாக சரி செய்து விடுவோம். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரிக்கு 2வது நாளாக 883 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து கர்நாடக அணைகளுக்கு வரும் நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 865 கனஅடியாக இருக்கும் நிலையில் அணையின் நீர்மட்டம் 96.28 அடியாக உள்ளது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 243 அடியாக இருக்கும் நிலையில் அணையில் நீர்மட்டம் 73.96 அடியாக உள்ளது. தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 நாட்களாக சதுரகிரி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் அதிக அளவு நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வழங்கப்பட்ட அனுமதி நேற்று ரத்து செய்யப்பட்டது. இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சதுரகிரி கோயிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அமெரிக்காவின் டென்னசியில் சுழன்றடித்த சூறாவளி கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடி மின்னலுடன் சுழன்றடித்த சூறாவளியால் கட்டடங்கள் பல சேதமடைந்துள்ளன. 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த பலரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1000கணக்கான வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு பாதிப்பை தவிர்க்கும் பொருட்டு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்பை பறைசாற்றும் வகையில் உருகுலைந்த நிலையில் உள்ள கட்டடங்கள், இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் கார்கள், வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுள்ள மரங்கள் போன்றவற்றின் காட்சிப் பதிவுகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளன.
ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த ஆர் கே சுரேஷ் துபாயிலிருந்து சென்னை வந்தடைந்தார். அவரிடம் விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். துபாயிலிருந்து ஆர் கே சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் குடியுரிமைத்துறை அதிகாரிகள் அவரிடம் முழுமையாக விசாரணை நடத்தினர். அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையின் விசாரணைக்கு ஆஜராகவே தான் வந்திருப்பதாக ஆர் கே சுரேஷ் தெரிவித்தார். தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்ல ஆர் கே சுரேஷுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. முன்னதாக சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதலீட்டாளர்களிடம் 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான விசாரணையில் நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரான ஆர் கே சுரேஷுக்கு தொடர்புள்ளது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் உரிய ஆவணங்களுடன் ஆஜராக ஆர் கே சுரேஷுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு சம்மன் அனுப்பியது. ஆர் கே சுரேஷுக்கு எதிராக சென்னை மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருந்தனர். தனக்கும் ஆருத்ரா மோசடிக்கும் தொடர்பு இல்லை எனவும் பட தயாரிப்பு தொடர்பாக மட்டுமே பண பரிவர்த்தனை நடந்ததாகவும் கூறி தனக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆர் கே சுரேஷ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் நாளை மறுதினம் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் ஆர் கே சுரேஷ் ஆஜராக உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தை ஒன்று நடமாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. காட்டு யானை, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு போன்றவை குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் ஐயர்பாடி எஸ்டேட் பகுதியில் சிறுத்தை ஒன்று குடியிருப்பு அருகே நடந்து செல்வதை ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். வனவிலங்குகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ள வேளையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்கள் பிரம்மாண்ட குடில்கள் அமைத்து அலங்காரம் செய்வதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்களிலும் சாதி மத வேறுபாடின்றி குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் குடில்கள் அமைக்கும் பணியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் களமிறங்கியுள்ளனர். அதற்காக சுங்கன்கடை அருகே உள்ள மலைகள் மற்றும் மருந்துக்கோட்டை, சித்திரங்கோடு போன்ற மலைகளில் சென்று தருவை பொருட்களை ஆர்வமுடன் வெட்டிச் செல்கின்றனர். அதனை வைத்து குடில்கள் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர். எல்லா வருஷமும் மலை கிராமத்துல வந்து தருவா இருப்போம். இந்த வருஷமும் தருவா இருக்கும். குடிலுக்கு தருவப்புல் தான் முக்கியம். அதாவது தருவப்புல் இல்லாட்டா இது குடிலே நல்லா இருக்காது. தருவையில் தான் முத்தமே. இது எங்கள் ஊர் வந்து கூட்டமாகும். நாங்கள் 5 வருஷமாக குடில் கட்டிகிட்ருக்கோம். இந்த வருஷமாக நல்லா கட்டிகிட்ருக்கோம். சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம். தூத்துக்குடி வாபூசி துறைமுகத்திற்கு வெளியே 55,000 டன் உரத்துடன் தரை தட்டி நின்ற எகிப்து நாட்டு சரக்கு கப்பல் மீட்கப்பட்டு நடுக்கடலில் காத்திருப்பு பட்டியலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்திற்கு கடந்த 6ஆம் தேதி எகிப்து நாட்டில் இருந்து சுமார் 55,000 டன் உரத்துடன் ஜென்கோ பிரடேட்டர் என்ற கப்பல் வந்தது. இந்த கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நுழைவு வாயில் வழியாக உள்ளே நுழையும் போது கப்பல் மாலுமி தவறுதலாக ஆழம் குறைவான மேடான பகுதிக்கு கப்பலை கொண்டு சென்றதால் கப்பல் தரை தட்டி நின்றது. இதனால் கப்பலை இடுவை கப்பல் மூலம் மீட்கும் பணியில் ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். ஒரு வழியாக தட்டி நின்ற கப்பல் நேற்று இரவு 2 மணி அளவில் மீட்கப்பட்டு நடுக்கடலில் கப்பல் காத்திருப்பு பட்டியலுக்கு வைக்கப்பட்டது. வைகை அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக விளங்கக்கூடிய மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அருகே உள்ள வருசநாடு வனப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடமலை, மயிலை ஒன்றியத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் மூல வைகை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காவிரி ஆற்றிலிருந்து தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,000 கனஅடியிலிருந்து 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மழை குறைந்ததால் காவிரியின் நீர்வரத்து 3,000 கனஅடியாக குறைந்திருந்தது. இந்நிலையில் தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 3,000 கனஅடியிலிருந்து 4,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே வரும் நாட்களில் மழை குறைய உள்ளதால் நீர்வரத்தும் குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவித்தனர்.
முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு 1500 கனடியிலிருந்து சுமார் 500 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வந்ததால் முல்லை பெரியாறு அணைக்கான நீர்வரத்து 784 கனடியிலிருந்து 1802 கனடியாக உயர்ந்தது. இதற்கிடையே தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து 3486 கனடியாக உள்ளது. தற்போது முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் வைகை அணையை சென்றடையும் நிலையில் வைகை அணைக்கு ஏற்கனவே நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு 511 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெட்டிக்கடையில் புகுந்த கரடி ஒன்று பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியது. சாமராஜநகர் மாவட்டம் அஜிபுரா கிராமத்தில் வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வந்த கரடி உணவுக்காக மதுக்கடை அருகே உள்ள பெட்டிக்கடைக்குள் நுழைந்தது. கடையில் இருந்த முட்டை மற்றும் பிற பொருட்களை சேதம் செய்த கரடியை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கால் தடயங்களை வைத்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். கடந்த திங்கட்கிழமை சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நிக்ஜாம் புயல் தாக்கியது. இதனால் பொழிந்த பலத்த மழை காரணமாக பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாகின. புயலால் பாதித்த மக்களுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நிக்ஜாம் புயலால் பாதித்த மக்களுக்காக வழங்கப்பட உள்ள நிவாரணப் பொருட்கள் பரணிபுத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னையில் பல தரப்பினரும் மக்களுக்கு உதவ முன்வந்துள்ளனர். அதிகனமழையால் பல இடங்களிலும் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு பல இடங்களில் உணவு மற்றும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் உணவகம் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டன. குறிப்பாக சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியில் உள்ள கன்னடபாளையம் சிடிஓ காலனியில் மக்களுக்கு உணவும் குடிநீரும் வழங்கப்பட்டன. 2000-க்கும் மேற்பட்ட மக்கள் வரிசையில் நின்று உணவை பெற்று சென்றனர். பருவமழை காரணமாக சம்பாள் நெற்பயிர்களில் குருத்துப்பூச்சி, தோகைப்பூச்சி தாக்குதல் தோன்றியுள்ளதால் நாகை மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம் வட்டாரத்தில் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 30,000 ஏக்கரில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு மூலம் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். தொடர் கனமழையை தொடர்ந்து தற்போது வயல்களில் களை எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பஞ்சநதிக்குளம், தெண்டார் போன்ற கிராமங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்களில் குருத்துப்பூச்சி, தோகைப்பூச்சி தாக்குதல் அதிக அளவில் காணப்படுவதாக கூறுகின்றனர். பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து வருவதாக கூறும் விவசாயிகள் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் துறையினர் தகுந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த மழைக்கும் பிறகு குருத்துப்பூச்சியும் தோகைப்பூச்சியும் கடுமையான தாக்குதலாகி பாதிப்பு உள்ளாயிட்டு அனைத்து சுற்றுவட்டாரம் ஃபுல்லாமே இந்த மாதிரிக்கு பாதிப்பு கடுமையாக இருக்குது. அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச வகையில் உள்ள மருந்துகளை எங்களுக்காக ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக தெரிஞ்சு நாங்கள் வாங்கி நாங்களாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து வேளாண்மை துறை வந்து இதில் வந்து முழு முயற்சி எடுத்து அவங்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நல்ல தகுந்த நல்ல ஆலோசனை பண்ணி முறைப்படி எங்களை வந்து கிராமம் சுற்றுவட்டாரம் பகுதி வேதாரண்யம் சுற்றுவட்டாரம் பகுதி பஞ்சவன மேற்கு பஞ்சவன கிழக்கு நடுச்சேத்தி தனடாறு போக பல கிராமங்கள் கடுமையான பாதிப்பில் இருக்குது. இதுக்கு தகுந்த ஆலோசனை செய்யுமா கேட்டுக்கொள்கிறேங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை கடைசி ஞாயிறை முன்னிட்டு சூரிய பகவான் எழுந்தருளிய தீர்த்தவாரி நடைபெற்றது. மணிக்கர்ணிகை தீர்த்த குளத்திற்கு செல்ல சூரிய பகவான் கேடயத்தில் எழுந்தருளினார். அப்போது அஸ்திர தேவருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு பால், சந்தனம், பழச்சாறு உள்ளிட்ட 16 வகை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் ஜூன் மாதம் வரை வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்துவிட்டு தங்கள் நாடுகளுக்கு திரும்புவது வழக்கம். வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு கூழைக்கடா, அரிவாள் மூக்கன், வர்ணனாரை, மிளருடல் அரிவாள் மூக்கன், சாம்பல் நிற கொக்கு, கரண்டி வாயன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வந்துள்ளன. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் பச்சை பசையலென இருக்கும் மரங்களில் அமர்ந்திருக்கும் பறவைகளை பார்ப்பதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சரணாலயத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 10,000-க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை வரதராஜபுரம் பகுதியில் 1,500 பேருக்கான அரிசி, பிரெட், போர்வை, சேலை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல் பாஜக சார்பில் மேற்கு மாம்பலம் பகுதியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, அடுத்த முறை வெள்ளம் வராமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 4,000 கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்று தெரியவில்லை என விமர்சித்தார். வடசென்னையில் உள்ள 150 குடும்பங்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. புளியந்தோப்பு, வியாசர்பாடி, ஆர்கே நகர், ராயபுரம், பவர் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அக்கட்சியின் மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று கூறியவர்கள் சென்னையை கூவமாக மாற்றிவிட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன் இதனை தெரிவித்தார். விடியல்னாங்க, இன்னும் தண்ணி வந்து வடியாம தான் இருக்கிறது. அதே போல சென்னை கூவத்தை வந்து படகு விடுவோம்னாங்க, இன்னைக்கு சென்னையே கூவமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய்க்கு அவர்கள் வேலை செய்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதில் 1,800 அவங்க சொன்னது கணக்கு 4,000 கோடிக்கு நாங்கள் வேலை செய்திருக்கோம். ஆனால் நேற்றைக்கு அந்த உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சொல்கிறார் கிட்டத்தட்ட 1,800 கோடி ரூபாய்க்கு வேலை செய்திருக்கோம் என்று. அப்போது செய்யாத வேலைகளை அவர்கள் செய்ததாக சொல்லி, அதாவது அவர்கள் சொன்னார்கள் சென்னைக்கு எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் ஒரே நாளில் தண்ணி வடிஞ்சிடும், இன்றைக்கு வெள்ளம் வந்து புயல் வந்து கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் ஆகிறது, இன்றைக்கும் சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்கள் மீட்பு பணிகளில் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்ஜாம் புயல் கரையை கடந்த பின் ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற மீன்பிடி படகுகள் இன்று வகை வகையான மீன்களுடன் கரை திரும்பிய நிலையில் மீன் வாங்க ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள் குவிந்தனர். புயல் கரையை கடந்த பிறகு ஆழ்கடலுக்கு செல்ல கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த புதன்கிழமை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு மீனவர்கள் இன்று அதிகாலை கரை திரும்பினர். பல வகை மீன்களுடன் கரை திரும்பிய நிலையில் கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறு வியாபாரிகள் மீன் வாங்க குவிந்தனர். சீலா மீன்கள் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், வவ்வால், பாறை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், இறால் 1 கிலோ 300 முதல் 500 ரூபாய் வரையிலும், வஞ்சிரம் மீன் 1 கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. மீன்களை வாங்க நள்ளிரவு முதல் பொதுமக்களும் வியாபாரிகளும் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சி அருகே உள்ள மண் அரிப்பு காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அருமனை பேரூராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்குளம் பகுதி வழியாக சூட்டூர் கோணம், வலியவிளை, கொக்கஞ்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு மக்கள் சென்று வருகின்றனர். இந்த சூழலில் இந்த சாலை மண் அரிப்பின் காரணமாக சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து தடைபட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் மேரியிடம் கேட்டபோது உடனடியாக சீரமைக்கும் பணியை தொடங்க உள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த ஒரு வார காலமாக வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் திருச்செந்தூர், ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், உடன்குடி ஆகிய சுற்றுப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல், அரியநாயகிபுரம் அணைக்கட்டிலிருந்தும் தாமிரபரணி ஆற்றில் 5,400 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு
தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அம்பத்தூர் அருகே தாய் வரும் வழியில் கைக்குழந்தையை கையில் வைத்து காத்துக் கொண்டிருந்த பெண் காவலரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்திப்பட்டு பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கை குழந்தையுடன் வந்த ஒருவர் நிவாரணப் பொருட்களை வீட்டில் வைத்துவிட்டு வரும் வரை குழந்தையை பார்த்துக் கொள்ளும்படி பெண் காவலரிடம் ஒப்படைத்துள்ளார். சுமார் 20 நிமிடங்கள் கழித்து அவர் குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றார். மிக்ஜாம் புயல் காரணமாக ரயில்வேக்கு 35 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக சென்னையில் தொடர்ந்து பெய்த மழையால் பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் சென்னை புறநகர் ரயில்கள் மட்டுமின்றி சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களிலிருந்து வழங்கப்படும் வெளியூர் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் ரயில்வேவுக்கு 35 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். தருமபுரி அருகே கடத்தூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் போலி நகைகளை வைத்து மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மறுக்காலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவா மத்திய கூட்டுறவு வங்கி கிளையில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வங்கி மேலாளர் துணையுடன் 665 கிராம் போலியான நகைகளை வங்கியில் அடக வைத்து 10,20,000 ரூபாய் பணத்தை முறைகேடு செய்துள்ளார். இதுகுறித்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் உயிரிழந்த நிலையில் நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை புலனறுவை மாவட்டத்தில் காட்டு யானை காலில் இரும்பு கம்பியிலான பொறி சிக்கியிருப்பதால் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளது. சோமாவதி தேசிய மிருக சரணாலயத்தில் உள்ள காட்டு யானை உணவு தேடி நடந்து சென்றபோது மிருகங்களை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட பொறியில் சிக்கியதில் முன்காலில் பெரிய காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பொறி அகற்றப்படாமல் உள்ளதால் யானை 1 மாதமாக வலியோடு போராடி வருகிறது. இதுகுறித்து தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டர்பனில் நடைபெறுகிறது. தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி அங்கு 3 T20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. T20 கிரிக்கெட் போட்டிக்கான அணி சூரியகுமார் யாதவ் தலைமையில் களமிறங்குகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா போன்றவர்கள் T20 அணியில் இடம்பெறாத நிலையில் அண்மையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடிய இளம் வீரர்கள் களமிறங்குகின்றனர். தென்னாப்பிரிக்கா அணி மார்க்ரம் தலைமையில் களமிறங்க உள்ளது. அந்த அணியிலும் பெரும்பாலும் புது முகங்களே களம் காண்கின்றனர். வேகப்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கும் டர்பன் ஆடுகளத்தில் இந்திய இளம் வீரர்கள் எவ்வாறு செயல்படுவர் என்பதை அறிந்து கொள்ள இன்றைய போட்டி மிக முக்கியமானதாக அமையும். இந்திய நேரப்படி 7:30 இந்த போட்டி தொடங்க உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் சர்வதேச அளவில் இதுவரை 24 T20 போட்டிகளில் நேருக்கு நேர் களம் கண்டுள்ளன. இதில் 13 போட்டிகளில் இந்தியாவும் 10 போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு ஆட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள மின்சார பற்றாக்குறையை போக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாடு தழுவிய மின்தடையால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளனர். கொத்மலை பியகம மின் விநியோக பாதையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த மின் தடை நிலவுவதாக கூறப்படும் நிலையில் சிஸ்டம் செயலிழந்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மின்தடை காரணமாக இணையதள வசதியும் முடங்கியுள்ளது. மின்சாரத்தை மீண்டும் வழங்குவதற்கான நடவடிக்கையில் இலங்கை மின்சார சபை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் செய்தி தொடர்பாளர் நோயல் தெரிவித்துள்ளார். இலங்கை நீர்மின் நிலையங்கள் மூலமே மின்சார தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. அதே சமயம் வறண்ட காலங்களில் அனல் மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பயன்படுத்தி வருகிறது.
அந்நிய செலாவணி கையிருப்பு 70% வீழ்ச்சியடைந்து மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை தற்போது மீண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.